இந்தியாவுடன் மாலத்தீவு மிகவும் வலுவான இருதரப்பு உறவை கொண்டுள்ளதாகவும் விரைவில் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டுள்ளேன் என மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு தெரிவித்துள்ளார். அண்டை நாடான மாலத்தீவில் இந்திய எதிர்ப்பு பிரசாரம் செய்து ஆட்சியை கைப்பற்றிய முகமது மொய்சு சீனாவுடன் நட்புறவு பாராட்டி மாலத்தீவு மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் அங்கு முகாமிட்டிருந்த இந்திய ராணுவத்தினரை வெளியேற்றினார். தொடர்ந்து அவரது செயல்பாடுகளாலும் இந்தியாவுக்கு எதிரான அமைச்சர்களின் வெறுப்பு பிரச்சாரத்தாலும் அங்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சரிந்தது. இதனையடுத்து அன்றாட வருவாய்க்கு இந்திய சுற்றுலா பயணிகளை மட்டுமே நம்பியிருந்த மாலத்தீவுகள் இதனால் பெரும் நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதனால் இந்தியாவின் உதவியை நாடிய மாலத்தீவிற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் வழங்கப்படும் 50 மில்லியன் டாலர் நிதியுதவியை இந்தியா ஒரு ஆண்டிற்கு நீட்டித்தது. இந்நிலையில் இந்தியாவுடன் மாலத்தீவு மிகவும் வலுவான இருதரப்பு உறவை கொண்டுள்ளதாகவும் விரைவில் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டுள்ளேன் என மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு தெரிவித்துள்ளார்.